முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீடுகளில் நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை என்ற பெயரில் திமுக அரசு தனது பழிவாங்கும் உணர்ச்சிகளை பகிரங்கப்படுத்தி தற்காலிக மகிழ்ச்சியை தேடியிருப்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளது. அதிமுகவின் பொன்விழா கொண்டாட்டங்களைக் கண்டு மனம் பொறுக்க முடியாத திமுக விடிந்தவுடன் காவல்துறையை ஏவிவிட்டு லஞ்ச ஒழிப்பு என்ற பெயரில் கோரத்தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதாக அவர்கள் சாடியுள்ளனர். அதிமுக ஆழம் காண முடியாத அலைக்கடலுக்கு ஒப்பான பேர் இயக்கம் என்றும் இந்த இயக்கம் திமுகவின் முயற்சிகளால் முடங்கிவிடாது என்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் தங்களது கூட்டறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். நிர்வாகிகள் மீது என்னென்ன வழக்குகள் போட்டாலும் அவதூறு பரப்பினாலும் எதிர்காலத்தில் அதிமுக அடைய போகும் வெற்றிகளை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதுபோல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் செவன் தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.